இன்னைக்கு பாக்ஸ் பீஸா வந்தோம். ஃபஸ்ட்டு சிக்கன் பாப்கார்ன் சொல்லியிருக்கோம். அதாவதா அதாவது அங்கே அங்கே நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறது. அதாவது பாப்கார்ன் பாக்ஸ் பீஸானா பீஸா வந்து இங்கே ரவுண்டாக இல்லாமல் பாக்ஸாக இருக்குமா, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாரும் குறுகுறுனு பார்க்குறாங்க, அதனால் வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆர்டர் பண்ண பாக்ஸ் பீஸாக வந்துருச்சு. சொல்லியிருந்தால ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும், அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து மிக்ஸ்டு பீஸான்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு லாஸ்ட்டாக. மீட் பால்ஸ் எல்லாமே போட்டு இருக்கிற மாதிரி, சிக்கன் தனியாக சொல்லாமல் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ஸ்கொயரில் ஒரு ஒரு ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும். அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீஸ் பர்ஸ் சொல்லியிருந்தோம், எக்ஸ்ட்ரா சீஸ் இருக்கனால அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நக்கட்ஸ் சொன்னோம், நக்கட்ஸ் வந்து சாப்பிட்டோம். பட் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பைசியாகவோ இல்லை கிறிஸ்பியாகவோ அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், சம்திங் இஸ் மிஸ்ஸிங். பட் இந்த நக்கட்ஸ் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. அதுக்கப்புறம் பர்கர் சொல்லியிருந்தோம், பர்கரில் பார்த்தீங்கன்னா அந்த பர்கர் பேட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு இருந்துச்சு, அதுவும் நாட் அப் டு தி மார்க்னு சொல்லலாம். கிறிஸ்பி பர்கர் தான் சொல்லியிருந்தோம், கிறிஸ்பி சிக்கன் பர்கர் சொல்லியிருந்தோம். பட் தட் வாஸ் ஆல்சோ நாட் இம்ப்ரெசிவ். அப்புறம் வெனிலா ஷேக், பட்டர் ஸ்காட்சு, அப்புறம் ஒரு சாக்லேட் ஷேக்கு அது சொல்லியிருந்தோம், அதுவுமே வந்துச்சு. பட் அந்தளவுக்கு அதில் ஐஸ்கிரீம் சேர்க்கலையா என்னன்னு தெரில. எப்போயுமே எல்லா இடத்துலையும் கொடுக்குற மில்க் ஷேக்ஸை விட இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஐ ஃபீல் தட். அதுக்கப்புறம் சிஸ்லர் ப்ரௌனி சொல்லியிருந்தோம், அது உண்மையே நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வித் சிஸ்லர் ப்ரௌனி நல்லா டேஸ்டில் இருந்துச்சு, சாப்பிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், பாக்ஸ் பீஸில் சாப்பிட்டு வந்துட்டோம். அங்கே நம்ம நிறையா ட்ரை பண்ணியிருந்தோம், லைக் சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் நக்கட்ஸு. அப்புறம் மெயினாக போனதில் அந்த பாக்ஸ் பீஸாவில் வந்து பிக் பீஸ்ட் பீஸா அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த பீஸாவில் மட்டும்தான் எல்லா ஃப்ளேவர்லேயும் இருக்கிறதுல சின்ன சின்ன பீசஸ் சேர்ந்து ஒரு பீஸாவில் வர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து பீஸா வந்து ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சீஸ் பர்ஸ்ட் வித் க்ரஸ்ட் சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம், பீஸா நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பர்கர் சொல்லியிருந்தோம், பர்கர் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைன்னு சொல்லலாம். உள்ள பேட்டி வச்சு கொடுத்தாங்க, சிக்கன் கிறிஸ்பி பர்கர் சொல்லியிருந்தோம். பேட்டி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். பேட்டி நல்லா இருந்துச்சா? சிக்கன் பேட்டி அவனுக்கும் பிடிக்கல, பீஸா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் நக்கட்ஸ் அண்ட் சிக்கன் பாப்கார்ன் சொன்னதுனால அது அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. லைக் நம்ம வீட்லேயே நம்ம அம்மா இல்லை நம்ம அக்கா யாராவது நமக்கு சிக்கன் நக்கட்ஸோ சிக்கன் பாப்கார்னோ பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. கேஎஃப்சியில் சாப்பிட்டுட்டு கேஎஃப்சி பாப்கார்ன் மாதிரி இருக்கும்னு போனோம், பட் அந்த அளவுக்கு இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த கேஎஃப்சி அளவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து அந்த பாப்கார்ன்லேயும் சரி நக்கட்ஸ்லேயும் இல்லை. மிச்சப்படி அந்த வெண்ணிலா ஷேக், ஓரியோ ஷேக் அது சொல்லியிருந்தோம், அதுவும் அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இல்லை வெண்ணிலா ஷேக்கில். என்ன அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்க்கலையா இல்லை என்னன்னு தெரில. ஃப்ளேவர் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருந்துச்சு மில்க் ஷேக்ஸ்லேயும். ஓவரால் ஓகே அப்படின்னு இருந்துச்சு. பட் அந்த ஆம்பியன்ஸ் வைஸ் ஃபேமிலியாக போயிருந்தோம் நாங்கள், ஃபேமிலியாக போய் உட்காந்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு வர்றதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸில் பீஸா நல்லா இருந்துச்சு, மிச்சம் எல்லாமே கொஞ்சம் அவரேஜாக தான் இருந்துச்சு. அவங்க இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஹோப் தே வில் இம்ப்ரூவைஸ்ன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, ஓகே அவரேஜாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு போனீங்கன்னா பாக்ஸ் பீஸாவில் அந்த பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள். நக்கட்ஸு வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். மில்க் ஷேக்ஸும் கொஞ்சம் ஓகே தான், அந்தளவுக்கு எதுவும் இல்லை. மிச்சப்படியெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் வைஸ் ஓகே கடை, நல்லா ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் சொல்லலாம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லிங்காஸ் விலாக். பை. ட்ரீட் பை டோனி இல்லை.